டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு மனிதன், ஒரு அரக்கன், ஒரு பறவை என்று மூன்று வித்தியாசமானவர்களுடைய குண நலங்கள் அடங்கிய ஒரு கதை ஒன்றை உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். கௌதம் என்ற ஒரு பண்டிதருடைய மகன், சரியான சோம்பொறி, தன்னுடைய நண்பர்கள் தீய நண்பர்களினுடைய சகவாசத்தால் இவனுடைய எல்லா தீய பழக்கங்களும் கைவரப்பெறுகின்றான். இதனால் அந்த பண்டிதரான தந்தை இவனை நினைத்து நினைத்து மனம் வருந்தி அவர் மரணத்தை தழுவிக்கொள்கின்றார். தந்தை இறந்ததுக்கு பிற்பாடு இவருக்கு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் இவர் மிருகங்கள் பறவைகளை வேட்டையாடி காலத்தை போக்குகின்றார். ஆகவே இவருடைய தந்தையுடைய நண்பன் ஒருவர் இதை கண்டு பக்கத்தூரிலிருந்து வந்து சொல்கின்றார், ஒரு இப்படியான ஒரு சிறந்த பண்டிதரான ஒரு தந்தையினுடைய மகனாக இருந்து கொண்டு நீ இவ்வாறு செய்கின்றாயே, கொஞ்சமாவது யோசித்து வியாபாரம் ஏதாவது செய் என்று சொல்லிவிட்டு போகின்றார். அதுக்கும் நல்லதுதான் என்று வியாபாரத்தை செய்வதற்கு யாரும் வியாபாரிகளுடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்ற போது அந்த வழியாக ஒரு வியாபார குழுக்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு தன்னுடைய நிலைமையை கூறி அவர்களுடன் இணைந்து இவர் செல்லும்போது அந்த காட்டு வழியாக செல்லும்போது ஒரு யானை கும்பல் அங்கு வந்த எல்லோரையும் தாக்குகின்றது. இவர் ஒரு மரத்தில் ஏறிக்கொள்கின்றார். ஆகவே விடியொழும்பி பார்த்தபோது அங்கே வந்த வியாபாரிகளில் 60க்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவிக்கொள்கின்றார்கள். இவர் சென்று களைத்து விறுவிறங்கு நடந்து கொண்டு போய் ஒரு சோலை பக்கமாக போகின்றார். அங்கே ஆபத்து குறைந்த பக்கம் ஒரு பெரிய ஆல மரத்தின் கீழ் படுத்துறங்குகின்றார். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ராஜ தர்மா என்ற பறவை இறங்கி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த விருந்தினருடைய விருந்தினர் முகத்திலே வியர்வை துளிகள் காணப்படுகின்றது என்று தனது நீண்ட இறகுகளால் இவற்றை விசுக்கி கொண்டிருக்கும் போது இவன் கண் விழித்து பார்த்தபோது நீ யார் என்று கேட்கின்றார். அப்போ அவர் சொல்கிறார், இது என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நீண்ட காலமாக இந்த மரத்திலே தான் நான் கூடு கட்டி வசித்து வருகின்றேன் என்று கூறபோது தான் வந்ததற்கான காரணத்தையும் தனது நிலைமைகளையும் எடுத்து கூறிய போது தான் பொருளீட்டுவதற்காக செல்கின்றேன் என்றார். ஆகவே இவர் விருதாட்சன் என்ற தன்னுடைய ஒரு அரக்க நண்பனை சொல்லி அவரிடம் நீங்கள் சென்றீர்களானால் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் அவர் தருவார், என்னுடைய பெயரை ராஜதர்மா அனுப்பினது என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். ஆகவே அங்கு சென்றதும் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் பெரிய மூடையிலே கொடுத்து நகைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பப்படுகின்றது. இவர் வருகின்றார், வந்து களைத்து விட்டது. ஆகவே மீண்டும் இந்த பறவையை சந்தித்த போது அவர் அந்த பறவை கூறுகின்றது, இருண்டு விட்டது, நீங்கள் நாளை காலை போகலாம் என்று படுத்துறங்குங்கள் என்று. ஆகவே தனது நண்பனுக்கு மிருகங்களிடமிருந்து ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக அந்த தாங்கள் வசிக்கின்ற இடத்தில் அயலிலே பெரிய நெருப்பை மூட்டுகின்றார். மூட்டி போட்டு தனது நண்பன் அஜந்து தூங்குறதை பார்த்து கொண்டு பக்கத்தில் தானும் படுத்து உறங்கி விடுகின்றது அந்த பறவை. இவன் கண் விழித்து பார்த்ததும் மீண்டும் இவனுடைய அந்த தீய குணங்கள் தலை பார்க்கின்றது. நல்ல மாமிச பிடியோடு பக்கத்திலே ஒரு பறவை தூங்கி கொண்டிருக்கு. உடனே அந்த பறவையை தூக்கி அந்த நெருப்புக்குள் போட்டு விடுகின்றான். இது எல்லாவற்றையும் தேவலோகத்திலே இருந்து தேவேந்திரன் பார்த்து கொள்கின்றான். 2 நாட்களாக அந்த தன்னுடைய பறவை நண்பன் தன்னுடைய வரவில்லை என்று அந்த ராட்சதன் கவலைப்பட்டு தன்னுடைய உதவியாளர்களை அனுப்புகின்றான். இவனுடைய முகத்தை பார்த்தும் அவன் நல்லவனாக தனக்கு தெரியவில்லையே, இந்த பறவைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ என்று சொல்லி அனுப்பிய பொழுது அங்கே அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், அங்கே அந்த இறகுகள் தான் அங்கே அந்த மரத்தடியில் காணப்படுகிறது என்று நிலைமை உணர்ந்த அந்த விருசாட்சகன் சொல்கின்றான், அவனை பிடித்து கொண்டு வாருங்கள், கண்ட துண்டமாக வெட்டி கறி சமைத்து உண்ணுங்கள் என்று. அவனை பிடித்து கொண்டு வந்து வெட்டிய போது அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நன்றி கெட்ட ஒருவனுடைய மாமிசம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அரக்கராக இருந்தாலும் நன்றி உணர்வோடு இருப்போம், அவனுடைய மாமிசத்தை தேவை. மிருகங்களுக்கு போட்டபோது அந்த மிருகங்களும் அவற்றை உண்ண மறுத்தன, ஏனென்றால் நன்றி இல்லாதவரை உண்ணக்கூடாது. இவற்றை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தேவேந்திரன் கீழே இறங்கி வந்து இந்த அரக்கனிடம் கேட்கின்றான், நீ உனக்கு விரும்பினது ஒன்றை ஒரு ஏதாவது ஒரு பரிசுகள் நான் தருகிறேன் என்று. அவர் சொல்கிறார், எனக்கு அந்த ராஜதர்மா என்ற பறவை மீண்டும் உயிருடன் வர வேண்டும் என்று சொல்கின்றது. சரி, அது உயிருடன் வந்ததும் அந்த ராஜதர்மாவிடமும் கேட்கின்றார், உனக்கு என்ன எவ்வளவு சொத்தோ என்ன தேவையோ கேளுங்கள் தருகின்றேன். அவர் சொல்கிறார், தன்னுடைய
தன்னுடைய நண்பன் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று. ஆகவே அந்த கௌதமன் மீண்டும் உயிர் பெறுகின்றான். அந்த பறவையினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றான். ஆகவே பாருங்கள், இந்த மூன்று மிருகங்களினுடைய வித்தியாசமான குலங்களை, மூன்று மனிதன், ராட்சதன், பறவை. ஆகவே நாங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் யாருடன் எங்களுடைய நண்பர்களோ அதற்கேத்த மாதிரி எங்களுடைய குணம் மாறும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து நல்லவர்களாக வாழ்வோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.